Hello everyone, once again welcome back to the YouTube channel Talk and Mock. This is Naresh Kumar here. First of all, video-ல இருந்து அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. வீடியோ ஆடியோ தெளிவா தெரியுதா அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கவும். இதா நீங்க முதல் முறை நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா please don't forget to subscribe our YouTube channel and please press the bell icon to get the further updates. So ஸ்மார்ட் போர்டுல கொடுக்க முடியல, மன்னிக்கவும் சில காரணங்களால. And நம்ம daily CA discussion every day 9 o'clock பார்க்கிறது வழக்கம். அதை தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமைகள்ல நம்ம அதை ரிவைஸ் பண்ணுவோம், வீக்லி CA ரிவிஷன் பண்ணுவோம். ஸோ அதை தொடர்ந்து ஒரு குவெஸ்டும் போட்டு பார்ப்போம். அதே மாதிரி வீக்லி CA ரிவிஷன் பண்ண தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். அண்ட் இதை தொடர்ந்து இன்னைக்கு 7 மணிக்கு அன் அகாடமியோட ஸ்பெஷல் செஷன் உங்களுக்கு இருக்குது. அதில் வந்து 16 questions உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இப்போவே கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிடுங்க. இது முழுக்க முழுக்க ஒரு ஃப்ரீயான ஒரு செஷன், யார் வேணால் வந்து அட்டன் பண்ணலாம் அந்த டெஸ்ட்டை. அது உங்களுக்கு CA வந்து குவிக்காக ரிவைஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அங்கே ஒரு போல் இருக்கும் அண்ட் டைமர் இருக்கும், யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுறா அப்படின்றத தெரிஞ்சிக்க முடியும். எவ்வளோ வேகத்தில் நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க அண்ட் என்ன ரேங்க் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் நிறைய உங்களால் அங்கே பார்க்க முடியும். அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நானும் சேர்ந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய கொடுப்போம், க்ளூஸ் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். இதெல்லாமே உங்களுக்கு அந்த நியூஸை வந்து இன்னும் நிறைய ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உதவும் அப்படின்றதுல மாற்றிக்கிறது இல்லை. ஸோ அதனால் புது ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் மறக்காமல் இன்னைக்கு ஸ்பெஷல் செஷன் 7 மணிக்கு என்ரோல் பண்ணிக்கோங்க. லிங்க் இஸ் இந்த டிஸ்கிரிப்ஷன். ஓகே, எஸ். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், சர்ப்ரைஸ் வீடியோ. நேற்று நம்ம ஜாக்சன் சார் சேனலில் வீடியோ பார்த்துருப்பீங்க. டுடே வி ஆர் கோயிங் டு கம் அ லைவ். ஸோ மீ அண்ட் ஜாக்சன் சார் இஸ் கோயிங் டு கிவ் யூ அ லைவ் வீடியோ டுடே அட் 6 PM. ஸோ அதில் வந்து ஆஸ்கியோ டவுட்ஸ், உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள், அப்ளிகேஷன் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் அண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பரேஷன் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும், எந்தெந்த சப்ஜெக்டில் கான்சன்ட்ரேட் பண்ணணும், எப்படி சில விஷயங்களை ஓவர் கம் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துருவாங்க. அண்ட் இட்ஸ் கோயின் டு பி அ ஃபன் ஃபில்ட். கண்டிப்பாக வி போத் டுகெதர் ஒரு லைவ் கொடுக்குறோன்னா தட் இஸ் கோயின் டு பி டெஃபினெட்லி ஃபன் ஃபில்ட், ரைட்? ஸோ 6 PM மறக்காமல் வந்துருங்க. அதுக்கான லிங்க் கூட கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் ஐ எம் லிட்டில் டயர்டு. ஸோ தூக்கம் இல்லாதனால ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. எனிவே கௌஷிக்கு வந்து மொட்டடிக்க போகிறோம், அதனால தான் வந்து இதை ப்ரீமியராக கொடுக்க வேண்டியதாக இருந்தது. மொட்டடிச்சுட்டு வந்து அப்டேட்டோட உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, ஸோ வித்வுட் வேஸ்டிங் ஃபார் த டைம் வில் என்டர் இன்டு த வீடியோ. பிஃபோர் தட், ஃபார் மோர் வீடியோஸ் யூ கேன் ஃபாலோ மீ ஆன் த அகாடமி பிளாட்ஃபார்ம் பை டைப்பிங் மை நேம் நரேஷ் குமார் இன் சர்ச் பாக்ஸ். யூ கேன் ஃபாலோ மை ப்ரொஃபைல் டு வாட்ச் ஆல் மை ப்ரீவியஸ் பிளஸ் ஆஸ் வெல் அஸ் ஸ்பெஷல் கிளாஸஸ். இட் வில் பி டெஃபினெட் ஹெல்ப்ஃபுல். ஸோ டாக் அண்ட் மாக் என்ற கோடை யூஸ் பண்ணிக்கோங்க, 10% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அன் அகாடமியில் இந்தியாவின் தலைசிறந்த ட்ரைனர்ஸ் உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. அண்ட் உங்களுக்குன்னு பிரத்யேகமாக டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஆன்லைன் கிளாஸில் டவுட்னா யார்கிட்ட கேட்குறது, அதுக்காகவே தான் டெடிக்கேட்டட் டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன். அண்ட் ஆன்லைனில் அந்தளவுக்கு இன்ட்ராக்ட் பண்ண முடியுமா சார் கூட அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரியல் டைம் இன்ட்ராக்ஷன்ஸ் உங்களுக்கு டீச்சர்ஸ் கூட கிடைக்கும். அண்ட் இப்போ தான் ஒரு கிளாஸை நான் மிஸ் பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுறது, அதை ஆஃப்லைன்லேயும் பார்த்துக்கலாம், டவுன்லோட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். என்னோட கிளாஸ் மட்டும் இல்லை, எல்லா ஸ்டாஃபோட கிளாஸும் உங்களால் பார்க்க முடியும், அன்லிமிட்டட் ஆக்சஸ். அண்ட் என்னோட இதுக்கு முன்னாடி போட்ட கோர்சஸையும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதனால் இட்ஸ் அ பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் டு கிராக் எனி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். ஸோ என்ரோல் டு அன் அகாடமி பிளஸ் பை யூசிங் த கோட் டாக் அண்ட் மாக். எனக்கு சம்மந்தமாக டவுட் இருந்துச்சுன்னா டெலிகிராம் குரூப்பில் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் குரூப் டாக் அண்ட் மாக், அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. Okay, so these are all the two reason plus course that I have started. Practice for mains and mock test for mains. SBI clerical kaana practice course onnu and mock test onnu rendume mains kaga panirukom. So nariya courses irukku, adellathayume neenga enroll panikonga. An academy combat iniki 10 manike. Okay, fine, these are all the packages. 7 PM na sonnal ya special session June 6th thedil irundhu 12th thedhi varaikku irukkudiya current affairs MCQ, adha dhaan ipo namba discuss panna porom. So the first news is World Environmental Day. இது நம்ம யாராலையும் மறக்கவே முடியாது. 5th June, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு க்ளூவும் கொடுத்துருக்குறோம். ஐ பூதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, பஞ்ச பூதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, காற்று, நிலம், நீர், ஆகாயம், நெருப்பு. ஸோ இதுதான் வந்து நம்ம வாழ்வுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கொடுக்கறதுனால அவங்கள வந்து கடவுளாக நம்ம பாவித்து நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்லாம் நம்ம செலிப்ரேட் பண்ணோம் இல்லையா. ஸோ மொத்தமாக அந்த என்விரான்மெண்டலுக்கு ஒரு தினம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று வைக்கணும் அப்படின்றதுக்காக யுனைடெட் நேஷன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, 5th June வந்து என்விரான்மெண்டல் டே அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எவ்ரி இயர் வந்து இதை செலிப்ரேட் பண்ணுறோம். அண்ட் இந்த இயரோட தீம் வந்து பார்த்தீங்கன்னா ஈகோ சிஸ்டம் ரீஸ்டோரேஷன். நம்மளுடைய அந்த ஈகோ சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதை வந்து திருப்பி பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும். மெட்டீரியல் நிறைய மரங்கள் இருந்துச்சு. தமிழில் ஒரு கூட ஒரு வரி உண்டு, மாதம் 3 முறை பெய்த மழை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மாதத்துக்கு 3 முறை மழை பெய்யுமா, இப்போலாம் வருஷத்துக்கே 3 முறை தான் மழை பெய்யுது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு என்விரான்மெண்ட் ஈகோ சிஸ்டத்தை நம்ம முன்னாடி வச்சிருந்தோம். அப்புறம் நிறைய மரங்கள் வெட்டுவது, அர்பனைசேஷன் பண்ணுறது, குளோபல் வார்மிங் அதிகமாச்சு, ஓசோன் டெப்ளேஷன் வந்துச்சு, இதனாலலாம் வந்து நிறைய நம்ம சுற்றுச்சூழல் பாதிப்புக்குள்ளாச்சு. அதெல்லாம் நம்ம திருப்பியும் சரி செய்யணும். அதனால தான் தீம் ஈகோ சிஸ்டம் ரீஸ்டோரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 1974 செலிப்ரேட் பண்ணுறாங்க மக்களை. இந்த முறை இது ஹோஸ்ட் பண்ண போகிற கண்ட்ரி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பங்காளியான பாகிஸ்தான் தான் இதை ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. எனிவே இந்த தினத்தில் என்விரான்மெண்டலுக்கு
ஏதாவது நம்மளால முடிஞ்ச சில விஷயங்களை செய்யணும். மரம் நடுவது, அதை பாதுகாப்பது, அண்ட் முடிந்த அளவுக்கு நம்மளால இயன்ற அளவு கார்பன் டை ஆக்சைட் அதெல்லாம் அதிகப்படியாக வெளிப்படுத்தாமல் இருப்பது, அண்ட் நம்மளுடைய தேவைகளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு நிறைய ரிசோர்ஸஸ் எனர்ஜிஸ் எல்லாம் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதிகமாக இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால தானே பெட்ரோல் டீசல் எல்லாத்தையும் இறக்குமதி பண்ண வேண்டியதாக இருக்குது. தேவையான அளவு மட்டும் நம்ம பயன்படுத்தணும், வீணாக்கக்கூடாது. மின்சாரமாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே இதெல்லாம் பண்ணுவதன் மூலமாக கூட நம்ம என்விரான்மெண்டலுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ 5th June என்விரான்மெண்டல் டே, ஈஸி டு ரிமெம்பர் ஐ கெஸ். And the next one is Novan Djokovic, number one tennis veerarana Novan Djokovic, அவருடைய 83rd career title win பண்ணியிருக்கிறாரு Belgrade Open. இது அவருடைய ஹோம் சீரீஸ்னே சொல்லலாம். ஸோ அவரோட ஹோம் லேண்டில் வின் பண்ணுற ஒரு டைட்டில், அது மூணாவது டைட்டில், அவரோட சொந்த மண்ணில் மூணாவது டைட்டில் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 83 டைட்டில். இவர் தான் நம்பர் ஒன் டென்னிஸ் வீரர் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ட்ரெண்டில். இவர் யார் தோற்கடிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோவாக்கியன் அப்படின்ற ஒரு நாடு இருக்கு இல்லையா, அதனுடைய ஒரு பிளேயரான அலெக்ஸ் மால்கன். அவர் இப்போ தான் முதல் முறையாக ஏடிபி டோரில், அதாவது இந்த மாஸ்டர் டென்னிஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான டென்னிஸ் போட்டிகளில் ஃபைனலிஸ்டாக இப்போ தான் முதல் முதல்ல வந்திருக்கிறாரு. எனவே ஃபைனலிஸ்ட் வந்ததே அவர் பண்ண ஒரு மிகப்பெரிய சாதனை தான். அவரை தோக்கடிச்சு ஜோகோவிக் திரும்பியும் ஒரு முறை அவர் நம்பர் ஒன் பிளேயர் அப்படின்றத ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாரு. ஓகே, எஸ். ஸோ FIH, ஸோ கண்ணுக்குலாம் செவுந்திருக்கும், தூக்கம் பயங்கரமாக வருது. அண்ட் இன்னைக்கு 7 PM ஸ்பெஷல்ஸ்ன்னு பாருங்க, அல் பி என்டையர்லி டிஃப்ரெண்ட். ரொம்ப எனர்ஜெட்டிக்காக நம்ம அந்த சின்ன கொண்டு போவோம். அது வந்து குவிஸ் அலாங் வித் அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ். FIH வேர்ல்ட் ரேங்கிங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுடைய ஆண்கள் அணி இருக்கு இல்லையா, அது வந்து அவங்களுடைய பொசிஷன் வந்து ரீடைன் பண்ணியிருக்காங்க. 4th பொசிஷன்லேயே இருக்கிறாங்க, பாராட்டுக்குரிய விஷயம். ஆனால் இனிவரும் காலங்களில் 1-2 பொசிஷன்ஸ்க்கு நம்ம போகணும். எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பெல்ஜியம் தான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கிறாங்க, ஆஸ்திரேலியா வந்து செகண்டில் இருக்கிறாங்க, நெதர்லாண்ட் வந்து 3rd இருக்கிறாங்க, அண்ட் ஜெர்மனி வந்து 5th பொசிஷனுக்கு போயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. விமன்ஸ் ரேங்கிங்கும் விட்டுருக்காங்க, அதில் நெதர்லாண்ட் டீம் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு, அர்ஜென்டினா செகண்டில் இருக்குதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்தியாவுடைய ரேங்க்கு மென்ஸ் ரேங்க் வந்து 4th பொசிஷன். ஓகே, எஸ். அடுத்த நியூஸ், டேவிட் யோப் வின் இன்டர்நேஷனல் புக்கர் ப்ரைஸ் 2021. இதில் நிறைய பேருக்கு சில கன்ஃபியூஷன் இருக்கும், புக்கர்ஸ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கேள்விப்பட்டிருப்போம். அது வந்து இந்த எழுத்தாளர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த புத்தகம் எழுதுவார்கள், அந்த நாவல் எழுதுறவங்களுடைய உயரிய விருதுனே கூட சொல்லுவாங்க. அந்த புக்கர்ஸ் ப்ரைஸ்க்கும் இந்த இன்டர்நேஷனல் புக்கர்ஸ் ப்ரைஸ்க்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புக்கர்ஸ் ப்ரைஸ் யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாவலோ அந்த புத்தகமோ முழுவதுமாக ஆங்கிலத்திலேயே எழுதப்பட்டிருக்கணும். இங்கிலீஷ்லேயே எழுதப்பட்ட புத்தகங்களுக்கு தான் புக்கர்ஸ் ப்ரைஸ் கொடுப்பாங்க. அப்போ இன்டர்நேஷ்னல் புக்கர்ஸ் ப்ரைஸ்னால் அதிலே உங்களுக்கு புரிஞ்சிடும், இன்டர்நேஷ்னல் அப்படின்னா உலகமெங்கும் இருக்கக்கூடிய நாவல்ஸை கலெக்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய புத்தகங்களில் சிறந்த புத்தகம், சிறந்த நாவலுக்கான விருது. ஆனால் அது எந்த மொழியில் வேணால் எழுதியிருக்கலாம், அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தா போதும், இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த புத்தகம் சிறந்த புத்தகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு இன்டர்நேஷ்னல் புக்கர்ஸ் ப்ரைஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரியான இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ் 2021 வாங்கினாரு டேவிட் டியோப் அப்படின்ற ஒரு தான் வாங்கியிருக்காரு. என்ன புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட் ஆல் பிளட் இஸ் பிளாக் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுக்கு ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும், புக்கர் பிரைஸ் வேற, இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் வேற அப்படின்றது. ஸோ இதற்கான பரிசு தொகை 50,000 யூரோ கொடுக்குறாங்க, அண்ட் தட்ஸ் இட். 2005 இது வந்து கொடுத்துட்டு வராங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். எனிவே, இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் வின் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேவிட் டியோப். ஓகே, ICICI பேங்க் என்ன பண்ணியிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் இன் ஏஷியா பசிபிக், செகண்ட் குளோபலி டு ஆஃபர் ஸ்விஃப்ட் GPI இன்ஸ்டன்ட் ஃபெசிலிட்டி. ஸ்விஃப்ட் அப்படின்னாலே அந்த வார்த்தையோட பொருளே உங்களுக்கு தெரியும், வேகமாக. ஸோ நம்ம மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் கூட இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், வேகமான அர்த்தம், ரொம்ப வேகமாகவும் எளிமையாகவும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் சீம்லெஸ்ஸாக பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவதற்கான ஒரு விஷயத்தை தான் ICICI பேங்க் கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் முதல் முறை ஏசிய பசிபிக், ஆசிய பசிபிக் பிராந்தியம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் இருக்கக்கூடிய நாடுகளில் எந்த ஒரு வங்கியுமே பண்ணாத ஒரு புது விஷயத்தை ICICI பண்ணியிருக்குது. உலக அளவில் பார்த்தீங்கன்னா 2வது பண்ணியிருக்காங்க, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு வங்கி வந்து இது ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. என்னன்னாக்க, ஸ்விஃப்ட் டு ஆஃபர் அ ஃபெசிலிட் தட் ஹெல்ப் ஓவர்சீஸ் பார்ட்னர்ஸ் பேங்க். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், ICICIயோட வங்கி US இருக்குன்னு வச்சுப்போம், நம்மளுடைய இந்தியாவை சார்ந்த ஒருத்தர் US ஒர்க் பண்ணுறாரு, அவங்க வீட்டுக்கு பணம் அனுப்பணும்னு நினைச்சாருன்னா அந்த ICICI பேங்க்கு போய் அவர் அனுப்ப வேண்டிய தொகையை கொடுத்தா வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல என்ன பண்ணிடுவோம், அது அங்கிருந்து இங்க வந்துடும். அதுக்கான ஒரு டிரான்சாக்ஷன் வந்து ரொம்ப ஈஸியா பண்ணிருக்காங்க. ஏற்கனவே நம்ம படிச்சோம், ரெமிட்டன்ஸ்ல வந்து US இருந்து நம்மளுக்கு அதிகப்படியான ஃபாரின் ரெமிட்டன்ஸ் வருது அப்படின்றதெல்லாம் நம்ம படிச்சோம் இல்லையா. இது வந்து கண்டிப்பா அந்த கஸ்டமர்ஸ், தோஸ் ஹூ ஆர் கெட்டிங் பெனிஃபிட் ஃப்ரம் த NRIs, அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து பண்றது
குளோபலி நம்ம ரெண்டாவது ஏசியா பசிபிக்ல ஐசிஐசிஐ ஃபர்ஸ்ட். இதில் மேக்ஸிமம் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் சென்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 2 lakh rupees வந்து நீங்கள் சென்ட் பண்ணலாம். இது அவைலபிள் 24/7 365 days அண்ட் டிரான்ஸ்பரன்சி அண்ட் சார்ஜஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஐசிஐசிஐ பேங்க்கு இந்த மாதிரியான ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்கு, நம்மளுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுப்போம். நெக்ஸ்ட், குஜராத் விஸ்வமித்ரி ரிவர். குஜராத்தில் விஸ்வமித்ரி அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்ரர் கேள்விப்பட்டிருப்பீங்க. விஸ்வமித்ரி அப்படின்னு ஒரு ஆறு ஒன்று இருக்குது. அந்த ஆறை வந்து சுத்திகரிக்கணும், நிறைய என்ன சொல்கிறது பொல்யூட்டட் ஆகிடுச்சு, அதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நேஷ்னல் க்ரீன் ட்ரிபுனல் அப்படின்றவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி நாட்டில் இருக்கக்கூடிய ஆறுகள், குளங்கள் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அவங்க பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த விஸ்வாமித்ரி ரிவரை சுத்தப்படுத்துவதற்கான ப்ராஜெக்டில் நேஷனல் க்ரீன் ட்ரிபுனல் இறங்கியிருக்காங்க. அண்ட் இது ஏன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 351 பொல்யூட்டட் ரிவர்ஸ் இருக்கும் இந்தியாவில், கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். அப்போ எத்தனை ரிவர் இருக்கும், அதில் 351 நதிகள் அதாவது ஆறுகள் வந்து என்ன சொல்கிறது பொல்யூட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் விஸ்வாமித்ரி ரிவரும் ஒன்று. இந்த ரிவரை பர்டிகுலராக வந்து அவங்க டார்கெட் பண்ணுவதற்கான காரணம் என்ன, இதை சுத்திகரிக்கணும்னு நினைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிவரில் இருக்கக்கூடிய சில முதலைகள், ஆமைகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீஷிஸே வந்து என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸாக இருக்குது. அதே நேரத்தில் அது அரிய வகை ஆமை, அரிய வகை முதலை, அது வேற எங்கேயும் காணப்படுறதில்லை. அதெல்லாம் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா அந்த ஆறை பாதுகாத்தால் தான் அதில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் உயிரினங்கள்லாம் நம்ம பாதுகாக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த பிளான் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக்ஸை அவாய்ட் பண்ணணும், நிறைய விஷயங்கள் பண்ணணும், அது வந்து நேஷனல் கிரீன் ட்ரிபுனல் வந்து முடிவிட போகிறாங்க. ஓகே, கூல். அடுத்தது தவர்சந்த் கெக்லத் என்ன பண்ணியிருக்கிறாருனா, சேஜ் ப்ரோக்ராம் அண்ட் போர்ட்டல். இப்போ இந்த கொரோனா காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எல்லாருக்குமே பாதிப்பு தான் இந்த லாக்டவுனில். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த சீனியர் சிட்டிசன்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப அதிகமான பாதிப்பு. காரணம் என்னென்னா இந்த கொரோனா வந்து அவங்கள எளிமையாக தாக்கக்கூடியது, அண்ட் அவங்களுக்கு வந்துருச்சுன்னா அதோட வீரியம் கான்சென்ட்ரேட் ரொம்ப அதிகம், உயிரிழப்புக்கு அதிகமான வாய்ப்பு வந்து வயசானவங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் படிக்கிறவங்களாம் ரொம்ப கவலைக்குள்ளாக இருக்காங்க. வெளியில் போய் அவங்களால எதுவும் வாங்கவும் முடியாது, கடைக்கு போக முடியாது, எங்கே போனாலும் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஸோ இப்போது இந்த தவர்சந்த் கெக்லத் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, சேஜ் ப்ரோக்ராம் அண்ட் போர்ட்டல் அப்படின்னு ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணியிருக்காரு, விச் இஸ் ஃபார் சீனியர் கிரேர் ஏஜிங் க்ரோத் இன்ஜின் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, June 4, 2021. ஓகே, ஸோ இந்த போர்ட்டல் வந்து எதுக்காகனா வெறும் எல்டர்லி பர்சன்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்காக. அண்ட் திஸ் போர்ட்டல் வில் ஆக்ட் ஆஸ் அ ஒன் ஸ்டாப் ஆக்சஸ் ஆஃப் எல்டர்லி கேர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் பை கிரெடிபிள் ஸ்டார்ட் அப்ஸ். இப்போது நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே, உங்ககிட்ட ஒரு ஐடியா இருக்குது, அந்த ஐடியா எல்டர்லி பர்சன்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஐடியாவாக இருக்குது, அந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸை நீங்கள் வந்து ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னாக்க, உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுது, சில சலுகைகள்லாம் கொடுக்குது, ஹெல்ப் பண்ணுது. அதற்கான ஒரு போர்ட்டல் தான் இது. ஸோ தவர்சந்த் கெக்லத் லான்ச்சஸ் சேஜ் ப்ரோக்ராம் அண்ட் போர்ட்டல். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரேந்திர சிங் தோமர் இனாகரேட்ஸ் இண்டஸ் பெஸ்ட் மெகா ஃபுட் பார்க் இன் சத்தீஸ்கர். சத்தீஸ்கரில் வந்து மிகப்பெரிய ஒரு ஃபுட் பார்க்கை வந்து இனாகரேட் பண்ணியிருக்கிறாரு நரேந்திர சிங் தோமர் அண்ட் அலாங் வித் பூபேஷ் பகல். அவர் தான் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் சத்தீஸ்கர், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அவர் கூட நிறைய பேர் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து என்ன சொல்கிறது, இப்போது அங்கே இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள்லாம் வந்து ஃபார்மர்ஸ் தயாரித்த உணவுப் பொருள், அதிலேருந்து தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் அண்டு அதனுடைய தரம் எப்படி இருக்குது, அது பெட்டர் ப்ரைஸு ரியலைசேஷன் ஆஃப், இது வந்து ஃபார்மர்ஸினுடைய ஒரு நன்மைக்காக பண்ணப்பட்ட ஒரு ஃபுட் பார்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எனிவே, கிரேட் திங். நெக்ஸ்ட் போயிடலாம், வேர்ல்டு ஃபுட் சேஃப்டி டே. ஃபுட் சேஃப்டி டே அதாவது உணவே மருந்து அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி கொடுத்து வளர்ந்துருக்காங்க. ஆனால் அந்த உணவே இப்போ வந்து விஷமாக மாறிக்கொண்டு இருக்குது. நம்ம வந்து நம்மளுடைய உணவு முறைகளை வந்து மாற்றி கொண்டதன் காரணத்தினால இப்போ வந்து நம்ம வந்து இப்போ மேலை நாடுகளில் சில உணவு முறைகளை பயன்படுத்துகிறாங்க. காரணம் என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய தட்பவெட்ப நிலைமைக்கு ஏற்ற மாதிரியான உணவு அவங்க சாப்பிட்றாங்க. நம்மளுடைய தட்பவெட்ப நிலைமைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சாப்பிடணும். அந்த ஸ்டைலுக்குன்னு நம்ம சாப்பிடாமல் நம்மளுக்கு வந்து எது நல்லது அப்படின்றத பார்த்து நம்ம சாப்பிடணும். ஏன்னா இப்போது உணவு அதாவது உடை, உணவு, இருக்க இடம், இது மூணு ரொம்ப அத்தியாவசியமான தேவையான ஒரு விஷயம் இல்லையா. ஆனால் இதை காட்டிலும் காற்று, தண்ணி, உணவு, இது மூணு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ காற்று இல்லாமல் இப்போ நம்ம ஏற்கனவே கஷ்டப்பட்டுருக்கோம், தண்ணி இல்லாமல் கண்டிப்பாக கூடியவர்களில் கஷ்டப்படுவோம். உணவு இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அதே நேரத்தில் அந்த உணவை சரியாக சாப்பிட்டா தான் என்ன பண்ண முடியும், நம்மளால் அதை வந்து அது ப்ராப்பராக அது வந்து டைஜஸ்ட் ஆகும், ப்ராப்பராக அவங்களுக்கு எனர்ஜி கொடுக்கும், அப்போ தான் அது குளுக்கோஸாக மாறும், நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால் நம்ம நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா உணவை வந்து சரியாக எடுத்துக்கொள்ளணும். இதுக்கு நான் நிறைய இது ரிவிஷன்றதுனால இதில் அவ்வளோ விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. என்னோடய டெய்லி செஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம நிறைய விஷயங்களை கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இதுக்கு ஒரு தீம் கொடுத்துருக்காங்க, சேஃப் ஃபுட் டுடே ஃபார் ஹெல்த்தி டுமாரோ. இன்றைய நல்ல உணவு நாளை எதிர்காலத்து வந்து ரொம்ப வளமாகவும் நலமாகவும் உங்களை வச்சுக்க உதவும். அதுதான் அந்த தீம். ஏர் மார்ஷல் விவேக் ராம் சௌத்ரி அப்பாயிண்டட் ஆஸ் ஐஏஎஃப் வைஸ் செஃப்.
ஸோ ஐஏஎஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய வைஸ் சீஃபாக வந்து யாரை போட்டிருக்காங்க, ஏர் மார்ஷல் விவேக் ராம் சௌத்ரியை போட்டிருக்காங்க. அண்ட் பல்லபா ராதாகிருஷ்ணா உட் பி சக்சீடிங் சௌத்ரி அட் வெஸ்டர்ன் கமாண்ட் இன் டெல்லி, வைல் ஏர் மார்ஷல் நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. இது முக்கியமான அப்பாயின்மெண்ட்டு, அடுத்து ரெண்டு அப்பாயின்மெண்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், அதையும் நீங்கள் படிச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. எதை வேணால் நாங்கள் கேள்வியாக கேட்கலாம். அடுத்தது வேர்ல்டு ஓஷன் டே ஜூன் 8. இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூணு பக்கம் கடல் இருக்குது, ஒரு பக்கம் தான் நிலம் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது கிட்டத்தட்ட உண்மை தான். 71% நம்மளுடைய பூமி வந்து நம்மளுடைய பிளானெட் வந்து பார்த்தீங்கன்னா கடலால் சூழப்பட்டிருக்கு. மிச்சம் இருக்கக்கூடிய 29% தான் வந்து நிலப்பரப்பே இருக்குது. ஈவன் மற்ற பிளானட்லேருந்து மார்ஸ் வீனஸ் இல்லை வேறு எங்கே நீங்கள் ஸ்பேஸ்லேருந்து நம்மளுடைய பூமியை பார்த்தீங்கன்னா நீல கலரில் தெரிவதற்கான காரணம் கூட இது தான். ஏன்னா 71% தண்ணியாக இருக்கிறதுனால தான் அது வந்து நீல கலரில் கூட தெரியும். அண்ட் இப்படியேப்பட்ட ஒரு ஓஷன், அந்த ஓஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பல்லுயிர்கள் இருக்குது, பலதரப்பட்ட பிளான்ஸ் லிவிங் ஆர்கானிசம்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த லிவிங் ஆர்கானிசத்தெல்லாம் பாதுகாக்கணும். அதே மாதிரி நம்ம பூமிக்கு தேவைப்படக்கூடிய ஆக்சிஜன், 50% ஆக்சிஜனை வந்து கடல்லேருந்து தான் நம்ம பெறுறோம். இந்த மாதிரியான நன்மைகள், இந்த மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா இவ்வளோ பெரிய நல்ல நல்ல விஷயங்களை பண்ணக்கூடிய அந்த கடல், நம்மளோட லைஃப்பில் அவ்வளோ பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணக்கூடிய அந்த கடலை நம்ம சரிவர பாதுகாக்கணும். அதை வந்து பொல்யூட் பண்ணக்கூடாது, அதில் வந்து வீணடிக்கக்கூடாது இல்லையா. ஸோ அதற்காக ஒரு தினம், அதுதான் வேர்ல்டு ஓஷன் டே June 8. ஓகே, ஸோ தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஷன் லைஃப் அண்ட் லிவ்லிஹுட்ஸ் அப்படின்றது தான் இதனுடைய தீம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எப்படி ஞாபகம் வச்சு, வேர்ல்டு ஓஷன் டே 8 அப்படின்னா கடல், கடல்ல அலை இப்படி தான் வரும். 8 கூட பார்த்தீங்கன்னா லைட்டாக அலை மாதிரி இருக்கும். அரல்ஸ் இதுக்கு வேற ஏதாவது ஒரு க்ளூ நீங்கள் வச்சுருப்பீங்கன்னு நம்புறேன். எனிவே, ஃபார்மர் மொரிஷியஸ் பிஎம் அனுருத் ஜுகுநாத் பாஸ்ட் அவே. ஸோ முன்னாள் மொரிஷியஸனுடைய பிரதம மந்திரி அனுருத் ஜுகுநாத் பாஸ்ட் அவே. இவர் ஏன் வந்து நம்ம நியூஸில் வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் இந்தியாவின் ஒரு உயரிய விருதான பத்ம விபூஷன் விருதை வந்து வாங்கியிருக்கிறார். பத்ம விபூஷன்றது வந்து இரண்டாம் உயரிய விருது, பாரத ரத்னா, அதுக்கப்புறம் பத்ம விபூஷன், அடுத்து பத்ம பூஷன், அடுத்தது பத்மஸ்ரீ. இந்த நாலு விருதுகள் ரொம்ப பெரிய விருதுகள். அதில் அந்த விருது இவர் வந்து பெற்றிருக்கிறார். அண்ட் 6 வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்கிறார். 82 2017 வரைக்கும் இருந்திருக்கிறார். அவரோட மறைவு அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு. பட் எனிவே, ஆழ்ந்த இரங்கல்கள். அடுத்ததா, ஃபார்மர் இந்தியன் ஹாக்கி பிளேயர் உஸ்மான் கான், நம்மளுடைய இந்திய வீரர் ஹாக்கி வீரரான உஸ்மான் கான் வந்து உயிரிழந்திருக்கிறாரு. அண்ட் இவர் வந்து நிறைய சாதனைகள் வந்து ஹாக்கியில் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அவருடைய சாதனைகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து தெளிவாக சொல்லியிருந்திருப்போம். ஸோ அவரோட பேர் என்ன ஸ்பாட்டு அப்படின்றத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியன் மென் ஃபுட்பால் டீம் ரீடைன்ஸ் 105th பொசிஷன் இன் ஃபிஃபா ரேங்கிங். ஃபிஃபா வந்து என்ன பண்ணுவாங்க, எப்பவுமே ரேங்கிங் கொடுப்பாங்க, எந்தெந்த நாடுகள் எந்தெந்த வரிசையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்தியாவோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 105th இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உலக வரிசையில் 105th இடத்துல இருக்கு. இது வந்து கொஞ்சம் பின்னாடி தான், கண்டிப்பாக இனிவரும் காலங்களில் நம்ம முன்னாடி போவோம். அண்ட் அதற்கான ஆயுதத்தில் இறங்கியிருக்கோம். இப்போ கூட ஒலிம்பிக் தகுதி சுற்று போட்டிகள் நடந்துட்டுருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சரி, உலகக்கோப்பை ஃபுட்பால் உலகக்கோப்பைக்கான தகுதி சுற்று போட்டிகள் நடந்துட்டுருக்குது. இரண்டாம் கட்ட போட்டிகள்லாம் நடந்துட்டுருக்குது. இப்போ நம்ம பங்களாதேஷ் கூட 2-0 கோல் கணக்கில் வின் பண்ணி, சுனில் சேத்ரி கூட செகண்ட் ஹையஸ்ட் கோல் ஸ்கோரராக இன்டர்நேஷ்னல் மேட்சஸில் இருக்கிறாரு. அண்ட் ஆப்கானிஸ்தான் கூட மேட்சஸ் இருக்குது. இந்த மாதிரி இன்னும் நல்லா ப்ளே பண்ணும்போது நம்மளுடைய ரேங்க் வந்து முன்னேறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எனிவே, 105th பொசிஷன் இந்தியாவோட ரேங்கிங் ஃபிஃபாவில். RBI approves reappointment of Biswajit Ahuja as MD of RBL Bank. RBL Bank எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, அதனுடைய MDயான விஸ்வஜித் அஹுஜாவுடைய ரீஅப்பாயின்மெண்ட். இப்போ அவரு தான் வந்து MDயாக இருக்கிறாரு, அவரையே ரீஅப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி RBI தான் அப்ரூவ் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் ரெக்வஸ்ட் தான் பண்ண முடியும். உங்கள் பேங்கினுடைய போர்டு மெம்பர்ஸ் எங்களுக்கு இவரே வந்து இருக்கட்டும், இல்லை இவர் அப்பாயின்ட் பண்ணுங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணணும். ஆனால் RBI தான் அப்ரூவ் பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஆன்கோயிங் பேண்டமிக்கு, ஸோ புதுசாக ஒருத்தர் போடுறதுக்கு பதிலாக இவரே போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்களான்னு தெரியல. போர்டு மெம்பர்ஸ் இவரையே போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. 3-year டெனியூர் பீரியட் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் RBI என்ன பண்ணியிருக்கு, சரி இவரை ரீஅப்பாயின்ட் பண்ணிக்கோங்க, ஆனால் 1 தான் உங்களுக்கு டெனியூர் பீரியட் கொடுக்க முடியும், 3 கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துருக்காங்க. எனிவே, ஹைதராபாத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பேக்ஸ் கிரீன் அவார்ட் ஃபார் த 4th கன்சிகூட்டிவ் இயர்ஸ். 4th வருடமாக கிரீன் அவார்ட், கிரீன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சு பச்சை அப்படின்னாலே அது வந்து என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழலை குறிக்கக்கூடியது தான். ஸோ இந்த சுற்றுச்சூழலுக்கு ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இந்த ஏர்போர்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் 4th கன்சிகூட்டிவாக விருது வாங்குறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அண்ட் இப்போது இது எந்த கேட்டகரியில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, 25 million பேசஞ்சர்ஸ் பெர் ஆனம், அதாவது 2.5 crore மக்கள் அந்த ஏர்போர்ட்டை வந்து பயன்படுத்துகிறாங்க ஒரு வருடத்திற்கு, அந்த கேட்டகரியில் வருது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் பிளாஸ்டிக்ஸ்
அதிகமாக பயன்படுத்துறதில்ல. அண்ட் இப்போ ஏதாவது ஒரு இப்போ என்விரான்மெண்டல் டேன்னு வருதுன்னா என்விரான்மெண்டல் டேனா என்ன, அதுக்கு என்னென்ன பண்ணணும், அவேர்னஸ்லாம் அந்த வரக்கூடிய ஒரு ஒரு பேசஞ்சர்ஸ்க்கும் டிவி மூலயமாகவும் வீடியோஸ் மூலயமாகவும் அங்கே ஏர்போர்ட்டில் தெரியப்படுத்துறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அதனால தான் இவங்களுக்கு 4வது முறையாக இந்த கிரீன் அவார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஹைதராபாத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் வேலை செய்யக்கூடிய அனைவருக்கும் இதுக்கு காரணமாக இருக்க எல்லாருக்கும் நம்மளுடைய பாராட்டுகளை தெரிவிப்போம். அடுத்தது, செபி இன்க்ரீசஸ் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இப்போது நம்ம ஊரில் வந்து இப்போ ஒரு எக்கனாமிக்கல் கிரைசிஸ் போயிட்டுருக்கு. இப்போ நமக்கு தேவை எல்லாமே என்னது, இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், மேனுஃபேக்சர் பண்ணி ஜிடிபியை அதிகப்படுத்த முடியும், பொருளாதாரம் உயரும் இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கு செபி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் ஆல்ரெடி கொஞ்சம் அதிகமாகிட்டே வருது, உங்களுக்கே தெரியும். கௌஷிக் பயங்கர ஜாலி மூடில் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் அதிகப்படுத்துறதுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணியிருக்காங்க, நிறைய ரெகுலேஷன்ஸ்லாம் மாற்றிருக்காங்க. அதே மாதிரி இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட்டை அதிகப்படுத்தியிருக்காங்க செபி. முன்னாடி 600 மில்லியன் இருந்தது லிமிட்டு, இப்போ வந்து அதை 1 பில்லியனாக மாற்றிருக்கிறாங்க. அண்ட் இதன் மூலமாக நம்மளோட இண்டஸ்ட்ரி லிமிட் என்ன ஆயிருக்குன்னா 7 பில்லியன் US டாலர் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு பர்சன் மேக்ஸிமம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 மில்லியன் US டாலர்ஸ் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. செபி ஒரு சின்ன ரெகுலேஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 600 மில்லியன்லேருந்து 1 பில்லியன் US டாலராக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. தயவு செய்து கதவை சாத்தவும், இல்லை என்றால் உங்களை எல்லாரும் வந்து சாத்துவேன். ஓகே, எஸ் கேரளா லான்சஸ் நாலேஜ் எக்கனாமி மிஷன். படித்த இளைஞர்கள் அவங்கள வந்து வேலைக்கு நம்ம ரெடி பண்ணணும் இல்லையா, அவங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. ஸோ அதுக்காக ஒரு கொண்டு வரப்பட்ட ஒரு மிஷன் தான் இந்த நாலேஜ் எக்கனாமிக் மிஷன். அதுலேயும் நாலேஜபிள் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அவங்களுக்கு ஸ்கில்ஸ் நிறைய கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு வந்து கம்பெனியில் பிளேஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகளை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்காக வந்து 200 to 300 கோடி ரூபாய் வந்து செலவிட்டுருக்காங்க. எனிவே கேரளா வந்து நிறைய நல்ல விஷயங்களை பண்ணிட்டுருக்காங்க, அதில் எதுவும் ஒன்று. எனிவே அடுத்தது, கவர்மெண்ட் அனௌன்ஸ் த டார்கெட் இயர் டு அச்சீவ் 20% எத்தனால் பிளெண்டிங் டு பெட்ரோல். மா மடங்க மாட்டேன். கவர்மெண்ட் என்ன பண்ணியிருந்தாங்க, எத்தனால் வந்து 20% ஆகணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு டார்கெட் வச்சுருந்தாங்க 2025. சரி, இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அதை இன்னும் சீக்கிரமாக பண்ணணும்னு சொல்லி 2025லேருந்து அது 2023க்காக மாற்றிருக்கிறாங்க. அவ்வளோதான் விஷயம். தெலுங்கானா கவர்னர் நம்மளுடைய தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வி போபால் ரெட்டி அவர் வந்து ப்ரோடெர்ம் கவுன்சில் சேர்மனாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோடெர்ம்னா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன், இந்த தற்காலிகமாக அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. கௌஷிக் நீங்கள் பண்ணுறது சரியில்லை, வந்து நான் குத்து குத்துன்னு குத்துவேன். வேர்ல்டே அகெயின்ஸ்ட் ஸ்பீஷிசம். ஸோ ஸ்பீஷிசம் அப்படின்னா என்ன அப்படின்றத நான் தெளிவாக டெய்லி செஷனில் சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலும் இந்த ஃபேவரட்டிசம், இந்த ரேசிசம், அது மாதிரி ஸ்பீஷிசம் அப்படின்றதும் ஒன்று. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, மனிதர்கள் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப அரிய ஒரு கிரியேச்சர், மற்ற எல்லா உயிரினங்களும் வந்து மனிதர்களுக்கு கீழே தான், நம்ம டாமினேட்டடாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி அவங்கள எல்லாரும் நம்ம வந்து அடக்கி வைக்க முயற்சி பண்ணுறோம் இல்லையா. ஈவன் இப்போ பாருங்கள், இப்போ கொரோனா டெஸ்ட்டு, இந்த வேக்சின் டெஸ்ட்டு கூட ஒரு எலிக்கு தான் செலுத்துகிறோம். அப்போ என்ன நினைக்கிறோம், நம்மளோட உயிரை காட்டிலும் எலியோட உயிர் வந்து ரொம்ப சின்னது அப்படின்னு நினைக்கிறதுனால தான் அந்த எலியை நம்ம கொண்டுறதுக்கு துணிகிறோம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அந்த ஸ்பீஷிஸத்துக்கு அகெயின்ஸ்டாக ஒரு டே அப்சர்வ் பண்ணணும்னு சொல்லி பண்ணுறது தான் இந்த வேர்ல்ட் டே அகெயின்ஸ்ட் ஸ்பீஷிசம். இது அப்சர்வ்ட் ஆன் June 5th. ஓகே, எஸ் வேர்ல்டு பெஸ்ட் டே. ஸோ பெஸ்டிசைட்ஸ் சொல்லுவாங்க இந்த பூச்சிக்கொல்லி மருந்து அப்படின்னா, பெஸ்ட்னா பூச்சி இல்லையா, இன்செக்ட். இந்த பெஸ்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு தினம் June 6th அப்சர்வ் பண்ணுறாங்க. இதுக்கு எதுக்கு ஒரு டே அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பெஸ்டினுடைய ரோல் என்ன, இப்போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசி எல்லா உயிரினங்களுக்கும் அது தனக்குண்டான ஒரு வேலை இருக்குது, அது எல்லாமே வந்து இருந்தால் தான் உலகம் இயங்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த பெஸ்ட்டுகளுக்கும் ஒரு முக்கிய பங்கு உண்டு. என்னன்னா, நிறைய பெஸ்ட்ஸ் இருக்குது, கிட்டத்தட்ட 900 மில்லியன் பெஸ்ட் வந்து இருக்கான், அத்தனை வகையான பெஸ்ட் இருக்கான். அண்டு இதில் வந்து இந்த பெஸ்ட்டு வந்து வெட்டிக்கிளி, நம்ம ரீசெண்டாக நியூஸில் படிக்கிறோம், இந்த வெட்டிக்கிளி வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபுல்லாத்தையும் துவம்சம் பண்ணுது அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த வெட்டிக்கிளி வந்து ஃப்ரெண்ட் ஆஃப் ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதிகமாக அந்த வெட்டிக்கிளியோட எண்ணிக்கை அதிகமாகிற பட்சத்தில் தான் அது என்ன ஆகுது, ரொம்ப அதிகமாக பசி எடுத்து எல்லாத்தையும் சாப்பிட்றது இல்லையா. ஸோ அப்போ இந்த பெஸ்ட் அளவாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது, குறைந்தாலும் பிரச்சனை அதிகமானாலும் பிரச்சனை இல்லையா. இப்போது நம்ம வீட்டில் வந்து இந்த ஒரட்டடிச்சு இதில் இருக்கக்கூடிய ஸ்பைடர், அதாவது எட்டுக்கால் பூச்சியெல்லாம் நம்ம சாப்பிடுச்சிரும். ஆனால் அந்த எட்டுக்கால் பூச்சியினுடைய நல்ல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுல என்னென்னா, எட்டுக்கால் பூச்சி தான் கொசுக்களெல்லாம் வந்து சாகடிக்கும். இப்போது நீங்கள் எட்டுக்கால் பூச்சி அடிக்கிறேன்னு சொல்லி அடிச்சிட்டிங்கன்னா கொசு உங்களை வந்து கடித்து மலேரியா உங்களுக்கு வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் பாம்பு, தவளையை சாப்பிட்றது, இந்த எல்லா ஜீவராசிகளையும் ஒரு இன்டர்கனெக்டட் இருக்குது. அதனால் எதையும் அழிக்கிறதுக்கோ ஆக்கிறதுக்கோ நம்மளுக்கு ரைட்ஸ் கிடையாது ஓகேவா. ஸோ அதை வந்து அதனால் அதை அப்சர்வ் பண்ணணும்னு வேர்ல்டு பெஸ்ட் டே சொல்கிறாங்க. ரொம்ப ஸ்டப்பனான ஒரு பெஸ்ட் அப்படின்னா ராட்
அதுதான் ரொம்ப ஸ்டபனான பெஸ்ட்டான். அண்ட் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பெஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பீ, ஹனி பீ இருக்கு இல்லையா, அந்த தேனி, அது வந்து நம்மளுடைய ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு. காரணம் பாலினேஷன், அது இல்லைனா மதுரங்க சேர்க்கை, இல்லைனா எதுவுமே நடக்காது இல்லையா. எனவே ரொம்ப டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோமோ, ஷார்ட்டாக போய் முடிச்சுட்டு போகலாமா. ஈவன் ரஷ்யன் லாங்குவேஜ் டே அப்சர்வ் ஆன் ஜூன் 6th, 6th ரஷ்யன் லாங்குவேஜ். இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக அஃபிஷியலாக 6 லாங்குவேஜ் தான் இருக்குது ஐநாவில் வந்து, யுனைடெட் நேஷனில் 6 லாங்குவேஜ் இருக்குது. அரபிக், இங்கிலீஷ், ஸ்பானிஷ், ஃப்ரெஞ்ச் அண்ட் ரஷ்யன் அண்ட் சைனீஸ், இந்த 6 தான். இதில் வந்து ஸ்பானிஷை தவிர்த்து மற்ற எல்லா லாங்குவேஜஸ்க்குமே ஒரு டேட் இருக்குது. ஸோ இப்போ இந்த ரஷ்யன் லாங்குவேஜை வந்து ஜூன் 6 கொண்டாடுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலெக்சாண்டர் புஷ்கின் அப்படின்றவர் தான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ரஷ்யன் லாங்குவேஜ். அவருடைய பிறந்தநாள் தான் அவங்க வந்து யூஎன் ரஷ்யன் லாங்குவேஜ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்தது ஏஎஸ்ஜி வித்யபிரகாஷ் அப்பாயின்ட் அஸ் த ரெஜிஸ்டர்ட் ஜென்ரல் ஆஃப் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல். நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் என்னென்னு பார்த்தோம், அதனுடைய ஒரு ரெஜிஸ்டர்ட் ஜென்ரலாக வித்யபிரகாஷை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவர் வந்து டெல்லி ஹைகோர்ட்டோட ஜட்ஜாக இருந்தார். எனிவே, இந்தியன் ஆரிஜின் ஃபோட்டோகிராஃபர், இந்திய வாழ் ஃபோட்டோகிராஃபர் ஒருவர் தாமஸ் விஜயன் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர் டிடிஎல் ஃபோட்டோகிராஃப் ஆஃப் த இயர் 2021 விருது வாங்குறாரு. நேச்சர் அப்படின்னும் போதே இது ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி, இயற்கையை தத்ரூபமாக படம் பிடித்து கொடுப்பவர்களுக்கு தான் இந்த விருது வழங்கப்படும். அந்த விருது வந்து வாங்கியிருக்காரு. அவர் எடுத்த படம் உங்கள் பார்வைக்கு, ஒரு ஒராங்குட்டான் குரங்கு என்ன பண்ணுது, மரத்திலிருந்து கீழே நோக்கி பார்க்குது, அதை அழகாக தத்ரூபமாக படம் பிடித்து அதுக்கு ஒரு டேக்லைன் கொடுக்குறாரு, த வேர்ல்ட் இஸ் கோயிங் அப்சைட் டவுன், தலைகீழாக இந்த உலகம் செல்லுது அப்படின்றத குறிப்பிட்டு இந்த ஃபோட்டோ கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட 8000 படங்கள் வந்திருக்கு மக்கள், 8000 இமேஜஸ் ஃப்ரம் வேரியஸ் கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் அமைச்சிருக்காங்க, அதில் இது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கான ப்ரைஸ் 1.5 லட்சம் ரூபாய், 1500 யூரோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பெரிய விஷயம் இல்லை. அது மானிட்டரி பாலிசி பற்றி வீடியோ போடுறேன்ற எங்கடா போட மாட்டேறேன், கண்டிப்பாக நான் போட்டுறேன், அதுக்கான எல்லாமே ரெடியாக இருக்குது. இதில் எந்த விதமான பெரிய சேஞ்சுமே இல்லை, எல்லாத்தையும் அப்படி தான் வச்சிருக்காங்க. அந்த இன்ஃப்ளேஷன் டார்கெட் மட்டும் 6%லேருந்து 4%ஆக குறைச்சிருக்காங்க, அவ்வளோதான் இதுக்கான வீடியோ வருது. ஒடிஷா கவர்மெண்ட் இனிஷியல் டோர் ஸ்டெப் டெலிவரி சர்வீஸ் ஃபார் ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர்ஸ். இப்போ வந்து வீட்டில் வந்து இப்போ அடுத்து செகண்ட் வேவ் முடிஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட முடியும் தருவாயில் இருக்குது. அண்ட் தேர்ட் வேவ் எப்போனா வரலாம், அதுக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், நம்மளுடைய மெடிக்கல் சிஸ்டம் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் ரெடியாக வச்சுக்கணும், ஆயத்தப்படுத்திக்கணும்னு சொல்லி நிறைய எக்ஸ்போர்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இப்போ நிறைய கவர்மெண்ட் அதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. இப்போ ஒடிஷா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர்ஸே இப்போ நீங்கள் வீட்டில் ஐசோலேட் பண்ணியிருக்கிறீங்க, இல்லை உங்கள் வீட்டில் வயசானவங்க இருக்கிறாங்க, கோவிட்னால பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, இப்போ அவங்க ஒரு ஆப் கொடுக்குறாங்க. ஸோ ஒடிஷா கோவிட் டேஷ்போர்ட் ஆப், அது ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் ரெண்டுத்துலேயுமே இயங்கும். அதில் வந்து நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீடு தேடி வந்து ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர்ஸை வந்து செட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது எதுக்குன்னா, நான் ஆக்சிஜன் சிலிண்டராக கொடுத்தா கூட அதை ரீஃபில் பண்ண வேண்டியது இருக்கும், அது தீந்துடும், ஆனால் கான்சென்ட்ரேட்டர்ஸ் அப்படி இல்லை இல்லையா. ஸோ அந்த மாதிரி டோர் ஸ்டெப்புக்கே வந்து டெலிவரி பண்ணுறாங்க ஒடிஷா கவர்மெண்ட். குளோபல் ஃபண்டிங் ஆன் நேச்சர் டு பி ட்ரிபிள்டு பை 2030 டு டேக்கிள் என்விரான்மெண்டல் சேஞ்ச். அதாவது இப்போ நம்ம யுனைடெட் நேஷன் இருக்குது, இந்த பாரிஸ் கிளைமேட் சேஞ்சு, ஐநா சபை வந்து நிறைய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்லாம் நம்ம ஒரு ஒரு நாடுகளுக்கும் சொல்லுவோம், எல்லா நாடுகளும் ஒன்றிணைந்து இப்போ இந்த உலகத்தை காப்பாற்றணும், பூமியை வந்து இப்படி வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய ரெசல்யூஷன்ஸ்லாம் எடுப்பாங்க, ஒரு ஒரு நாட்டுக்கும் ஒரு ஒரு கோல்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான அந்த என்விரான்மெண்டல் சேஞ்சுக்கு டேக்கிள் பண்ணுறதுக்கு நம்மள்கிட்ட நிறைய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இருக்குது அச்சீவ் பண்ணுறதுக்கு. அதெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணணும்னா இப்போ நம்ம போட்டுட்ருக்கோம் இல்லையா ஃபண்டு, அதை விட 3 மடங்கு அதிகமாக போடணும். 2030க்குள்ளே நம்ம எதிர்பார்த்த சேஞ்சஸ் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இப்போ நம்ம போட்டுட்ருக்க ஃபண்டை விட 3 மடங்கு அதிகமாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி 2050க்கு நமக்கு சில கோல்ஸ் இருக்கும் இல்லையா, அதை நம்ம அச்சீவ் பண்ணணும்னா இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஃபண்டை விட 4 மடங்கு அதிகப்படுத்தணும். அவ்வளோ காசு அதுக்கு செலவிட்டால் மட்டுமே என்ன பண்ண முடியும், நம்மளோட கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ண முடியும். இப்போ நீ மரத்தை வெட்டுவ, மலையை குடையுவ, தண்ணியை வீணாக்குவ, மின்சாரத்தை சுரண்டுவ, பெட்ரோல் எல்லாம் அதெல்லாம் பண்ணுவேன், ஆனால் உலகம் மட்டும் அதுவே ரீஸ்டோர் ஆகும்னா ரீஸ்டோர் ஆகுமா, ஆகாது. நீ மரம் நட்டால் தான் நடும். முன்ன மாதிரி மண் வளத்தை இழந்துருச்சு, பறவைகள் குறைஞ்சிருச்சு, மண் வளம் அதிகமாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக மரம் வளரும், பறவைகள் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக காடுகள் வளரும். ஆனால் அதெல்லாம் நம்ம குறைச்சிக்கிட்டே வரதுனால திருப்பி நம்மளே தான் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, எல்லாத்தையும் வந்து ரீஸ்டோர் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதை டேக்கிள் பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான ஃபண்டிங் தேவைப்படுது அப்படின்றத இந்த நியூஸ் சொல்லுது. மகாராஷ்டிரா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மேப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா, மகாராஷ்டிரா அப்ரண்டிஸ் ப்ரொமோஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா, ப்ரொவைடிங் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டு த யூத் ஆஃப் ஸ்டேட், மாநிலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்கள். ஏன்னா இப்போ இந்த மகாராஷ்டிரா வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிட்-19 பயங்கரமாக பாதிக்கப்பட்ட ஒரு மாநிலத்தில் ஒன்று. கோவிடில் மட்டும் பாதிக்கல, கோவிட்னால அங்கே இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து நிறைய பேர்
வேலை இல்லாம போச்சு, வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாச்சு. இப்ப அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பெருக்குவதற்காக தான் கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் இது. அவங்களுக்கு ஒரு அப்ரண்டிஸ்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ண போறாங்க, அவங்களுக்கு ஸ்கில்ஸ் டெவலப் பண்ண போறாங்க, நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்க போறாங்க. இதன் மூலமா நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, பஞ்சாப் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸ் வாட்டர் சப்ளை ஸ்கீம் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம சென்னையிலாம் வந்து லாரியில் தண்ணி எடுத்து வந்து கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி போக முடியாத சில ரிமோட் வில்லேஜஸ், இப்போ ஜல்ஜீவன் மிஷன் இருக்குது, குழாய் மூலமாக தண்ணி எடுத்துகிட்டு போகிறது, அதெல்லாம் இன்னும் ரீச் பண்ண முடியாத இடங்கள், வாட்டர் வந்து கண்டாமினேட்டடான இடங்கள், குடிப்பதற்கு ஏதுவற்ற நிலையை அடைந்த சில இடங்கள்லாம் இருக்குது. அந்த இடத்துல அந்த தண்ணி குடிக்க முடியாது, உப்பு தண்ணி வந்திருக்கும் இல்லை டாக்ஸிக் கலந்துருக்கும். அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் குடித்தண்ணீரை எடுத்துகிட்டு போய் சப்ளை பண்ணுவதற்கான ஒரு ஸ்கீம் தான் இந்த எஸ்பிவி அப்படின்னு ஒரு வெஹிக்கிள் ரெடி பண்ணி தண்ணி எடுத்துட்டு போய் கொடுக்க போறதா சொல்லிருக்காங்க. வேர்ல்ட் அக்ரிடிடேஷன் டே 2021 செலிப்ரேட் ஆன் 9th ஜூன். அக்ரிடிடேஷன் டே அப்படின்னா ஒரு அங்கீகாரம் இல்லை ஒரு அடையாளம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எதுக்காக இதை பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு இம்ப்ரூவ் த ட்ரேட் அண்ட் காமர்ஸ். இப்படி பண்றதுனால எப்படி ட்ரேட் அண்ட் காமர்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு கேட்டா, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஒரு ஒரு ஊர்களுக்கும் ஒரு ஒரு சிறப்பு இருக்கு, அல்லது ஒரு ஒரு பொருட்களும். இப்போ இந்த குங்குமப்பூ விளையக்கூடிய இடம் இருக்குது, ஆப்பிள் இந்த இடத்துல விளையிற ஆப்பிளுக்கு மவுஸ் அதிகம் இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய ஏன்னா அதோடைய தரம் அதிகம். ஸோ ஸ்பீஷிஸ் சாரி ஸ்பைசஸ் சொல்கிறாங்க இல்லையா, அதுக்காகத்தான் நம்ம நாட்டில் இன்வெஷனே நடந்துச்சு இல்லையா. ஸோ இந்தியாவிலையும் இந்தோனேஷியாலையும் வந்து பார்த்திங்கன்னா அதிக வித்தியாசமான அங்கெல்லாம் கிடைக்காத ஸ்பைசஸ்லாம் இங்கே விளையும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு தனித்திறமை உண்டு. இப்போ திருப்பதி போனீங்கன்னா இப்படி லட்டு ஃபேமஸ்ஸு, திருநெல்வேலி போனீங்கன்னா அல்வா ஃபேமஸ்ஸு, அண்ட் பஞ்சாமிரதம் பழனி போனீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு பொருளை வந்து பிராண்ட் பண்ணுறாங்க. அந்த ஒரு அங்கீகாரம் கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா, அங்கே போகிறவங்க திருப்பதி போகிறவங்க ஏன்னா லட்டு வாங்காமல் வரமாட்டாங்க. ஸோ அது என்ன ஆகும், வரத்து என்ன சொல்கிறது வணிகம் பெருகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நிறைய நம்ம இப்படி அக்ரிடேஷன் பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, ட்ரேட் அண்ட் காமர்ஸ் உயரும். இப்படி பண்ணுவதன் மூலமாக சப்போர்ட்டிங் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். நம்மளுக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இருக்குது இல்லையா, அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னாலே நம்மளுக்கு நிறைய அமௌண்ட் வேணும். ஸோ அதுக்கு இது வந்து சப்போர்ட் பண்ணுன்றாங்க. அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த அக்ரிடேஷன் வந்து சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்றது தான் தீமாவும் வச்சுருக்கிறாங்க. எனிவே, இதில் ஏதாவது நியூஸ் உங்களுக்கு லைட்டாக டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி தோணுச்சு புரியல அப்படின்னாக்க, டெய்லி சிஏவை பார்த்துருங்க, அதில் தெளிவாக எக்ஸ்ப் பண்ணியிருப்போம். நாளையிலேருந்து எவ்ரிடே 9 AM டெய்லி சிஏ டிஸ்கஷனுக்கு வந்துருங்க. கிளியர் கட் எக்ஸாம்பிள் இங்கே சொல்கிறது வந்து 25% ஆஃப் வாட் வி ஹவ் எக்ஸ்பிளைன்ட் இந்த டெய்லி சிஏ இல்லையா. ஸோ அங்கே சொல்கிறது ஒரு 20% தான் இங்கே சொல்கிறோம். அப்போ அங்கே எப்படி இருக்கும் பார்த்துங்க. ஹிதேந்திர தேவ் என்ன பண்ணியிருக்காங்க, HSBCயோட இந்தியன் சிஓ போட்டிருக்காங்க. ஸோ ஷாங்காய் பேங்கிங் கார்பரேஷன் லிமிடெட் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் HSBC இந்தியா, இந்தியாவிற்கு ஒரு சிஇஓவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, HSBC பேங்க்களுடைய வரலாறை பார்க்கணும். அவங்க வந்து முதல் முறையாக வந்து ஹாங்காங்கில் தான் அவங்களுடைய தலைநகரம் இருந்தது, அங்கேருந்து அப்புறம் ஷாங்காய் சைனாவுக்கு போச்சு, அதுக்கப்புறம் இப்போ இருக்கிறது UKல. ஓகே, ஸோ இந்தியாவுக்குன்னு ஒரு சிஇஓ போடுவதற்கான காரணம் என்னென்னா, இவங்களுடைய அதிகப்படியான கஸ்டமர் பேஸ் வந்து இந்தோனேஷியா சைனா, இதுக்கு அடுத்தபடியாக இந்தியாவில் தான் இருக்குது, மூன்றாவது இடத்துல இந்தியா இருக்குது. அத்தனை அந்த அளவுக்கு கஸ்டமர் பேஸ் வச்சுருக்கிறதுனால இதை நிறைய அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும், இதில் நிறைய ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணணும், கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ணணும் இல்லையா. அதுக்காக இங்கே ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு சிஇஓ போட்டிருக்காங்க, அவர் பேர் தான் ஹிதேந்திர தேவ். அண்ட் இதுக்கு முன்னாடி இந்தியாவுடைய சிஇஓவாக இருந்த சுரேந்திர ரோஷா என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் வந்து கோ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் HSBC ஏசியா பசிபிக், ஆசிய பசிபிக் பிராந்தியத்துக்கு வந்து அவர் போட்டிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஹிதேந்திர தேவ் பற்றி சொல்லணும்னா, அவருக்கு 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு, அண்ட் HSBCலேயே 20 வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்கதா சொல்லிக்கிறாங்க. அட் சஞ்சீவ் சஹாய் டு பி த நியூ சேர்மன் ஆஃப் ஆயில் ரெகுலேட்டர் PNGRB. எந்த நியூஸுமே பாதி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பாதி விட முடியல, எல்லா கதையும் சொல்கிற மாதிரி இருக்கு. எனிவே, இந்த PNGRBனுடைய இந்த சேர்மனை கண்டுபிடிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டமே நடந்தது, அதுக்குன்னு ஒரு சர்ச் கமிட்டியே ஒன்று உருவாக்குனாங்க இந்த சேர்மனை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ அந்த சர்ச் கமிட்டியோட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, விகே சரஸ்வத், அது ஒரு மெம்பர் இருந்தாங்க, நித்யாயோக எல்லாம் சேர்ந்து கண்டுபிடிச்சாங்க. 8 பேரை கடைசியாக ஃபைனலைஸ் பண்ணி 8 பேர் இன்டர்வியூ எடுத்தாங்க. 8வது இன்டர்வியூ எடுத்தவர் தான் சஞ்சீவ் சஹாய். இவரை பார்த்ததுக்கப்புறம் இனிமேல் நமக்கு தேவையில்லை, இவர் தான் சரியான பர்சன் சொல்லி செலக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, இவர் வந்து 1986 IAS ஆஃப் பேட்ச் ஆஃபீஸர். அனுப் சந்திரா பாண்டே வந்து எலெக்ஷன் கமிஷனராக போட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த எலெக்ஷன் கமிஷனில் வந்து 3 பொசிஷன் இருக்குது, ஒன்று சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், இன்னும் ஒருத்தர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அவர் கீழே 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருப்பாங்க. ஆல்ரெடி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் சுஷில் சந்திரா, இன்னொரு எலெக்ஷன் கமிஷனர் ராஜீவ்குமார், இந்த இடம் காலியாக இருந்தது, அதுக்கு இப்போ அனுப் சந்திராவோ போட்டிருக்காங்க. ஓகே, இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உத்தரப்பிரதேசனுடைய யோகி ஆதித்யநாத்னால அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஒரு சீஃப் செக்ரட்டரி, அந்த மாநிலத்தினுடைய சீஃப் செக்ரட்டரியாக இருந்திருக்கிறாரு. இப்போ அவர் வந்து எலெக்ஷன் கமிஷனில் போட்டிருக்கிறது, அடுத்த வருஷம் உத்தரப்பிரதேசலாம் எலெக்ஷன் வருது, இதுக்கு அது உங்களுக்கு திருக்குமான்னு என்ன கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது.
புக் டைட்டில்டு 1-2-3-2 அப்படின்னு ஒரு புத்தகம், லாங் ஜேர்னி ஹோம் பை வினோத் கப்ரி. ஃபிலிம் மேக்கர் வினோத் கப்ரின்றவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு 7 நண்பர்களோட சேர்ந்து ஒரு நீண்ட பயணம், இந்த லாக்டவுனில் வந்து எல்லாருடைய அத்தியாவசிய தேவைகளையுமே பூர்த்தி செஞ்சுக்க முடியல, உணவு கிடைக்கல, ரெண்டு கட்ட முடியல, வேலைக்கு போக முடியல, அதனால் எல்லாருமே அவங்களுடைய தாயகத்துக்கு திரும்பிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படி தாயகத்துக்கு திரும்பத்துக்கான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் கூட நம்மளால் வந்து திடீர்னு லாக்டவுன் சொல்லிட்டாங்க இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஒரு 7 நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க, 1232 கிலோமீட்டர் போகிறாங்க. உத்தரப்பிரதேசில் ஆரம்பித்து பீகாருக்கு போகிறாங்க, காசியாபாத்லேருந்து சகாராஷ்டிரா. அந்த வழி முழுக்க அவங்களுக்கு ஏற்பட்ட இன்னல்கள், துன்பங்கள், உதவிகள், நண்பர்கள் அப்படின்னு எத்தனை அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் எழுதியிருக்காங்க இந்த புத்தகத்தில். வினோத் கப்ரி தான் ஒரு ஃபிலிம் மேக்கர், அண்ட் ஹார்பர் கோலின்ஸ் தான் இதை வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. வேர்ல்டு பேங்க் என்ன பண்ணியிருக்குது, ஏற்கனவே எம்எஸ்எம்இ பூஸ்ட் பண்ணுறது $750 மில்லியன் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஏன்னா எம்எஸ்எம்இயை நம்ம ஏன் பூஸ்ட் பண்ணணும், இந்தியாவுடைய ஜிடிபியில் 30% எம்எஸ்எம்இயை சார்ந்திருக்கு. அதேமாரி நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டில் வந்து 4% எம்எஸ்எம்இ என்ன பண்ணுது, பேர் பண்ணுது, 4% எக்ஸ்போர்ட்டு அதை சார்ந்திருக்கு. அண்ட் எம்எஸ்எம்இஸ் வந்து நாட்டினுடைய முதுகெலும்பு, அதை வந்து பூஸ்ட் பண்ணணும். இப்போது கொரோனாவில் நிறைய எம்எஸ்எம்இஸ் படுத்துருச்சு. ஏற்கனவே $750 மில்லியன் வேர்ல்டு பேங்க் கொடுத்துருக்கு, இப்போ அது தொடர்ந்து இன்னொரு $500 மில்லியன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதனால் கண்டிப்பாக எம்எஸ்எம்இஸை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ண முடியும். இந்தியன் நேவி என்ன பண்ண போகுது, MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்ஸ் வந்து வாங்க போகுது. யூஎஸ் கிட்டேருந்து $2.4 பில்லியன் கொடுத்தது வாங்குறாங்க, 24 வாங்குறாங்க. இதை வாங்குறது மட்டும் இல்லாமல் இது எப்படி ஓடுறதுன்னு கற்றுக்கிறதுக்கு ட்ரைனிங்க்கு இங்கேருந்து யூஎஸ்க்கு போயிருக்காங்க நம்மளோட டீமு. அண்ட் இது வந்து ரொம்ப காம்பாக்டாக இருக்கும், நம்மளுடைய இந்த டெஸ்ட்ராயர், ஃப்ரிகேட்ஸ், க்ரூஷர், ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் இதெல்லாம் அந்த ஹெலிகாப்டர்ஸ் மூலமாகவே இதை ஆப்ரேட் பண்ண முடியும். அண்ட் இது நேவிக்காகத்தான் இதை வந்து ப்ரொக்யூர் பண்ணியிருக்காங்க. மால்டீவின் மினிஸ்டர் அப்துல்லா ஷஹீத் எலக்ட் பிரசிடென்ட் ஆஃப் 77th உங்கா யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி இருக்கு இல்லையா, அதனுடைய 76th மீட்டிங்கில் வந்து பிரசிடென்ட் வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க மால்டீவின் மினிஸ்டர் அப்துல்லா ஷஹீத். ஓகே, இதில் வந்து ஆப்கானிஸ்தானை சேர்ந்த ஒருவரும் மால்டீவ்ஸும் வந்து இதில் போட்டிட்டாங்க. இந்தியாவுக்கு ரெண்டுமே நட்புறவு கொண்ட நாடுகள் தான், யாருக்கு ஓட்டு போட்டதுன்னு தெரியாமல் அப்புறம் மால்டீவ்ஸ்க்கு போட்டாங்க. காரணம் என்னென்னா, ஆப்கானிஸ்தான் ஆல்ரெடி பாஸ்ட்டில் ஒரு தடவை பிரசிடெண்டாக இருந்திருக்காங்க, ஆனால் மால்டீவ்ஸ் இது வரைக்கும் இருந்தது இல்லை அப்படின்னு சொல்லி அந்த காரணத்தினால என்ன பண்ணியிருக்காங்க, ஓட்டு போட்டிருக்காங்க. மொத்தம் 193 மெம்பர்டு கண்ட்ரிஸ்னு உங்களுக்கு தெரியும், அதில் 143 ஓட்ஸ் வந்து இவருக்கு தான் ஃபேவராக விழுந்திருக்கு, அகெயின்ஸ்ட்டுக்கு 48 விழுந்திருக்கு, மிச்சம் சில பேர் ஓட்டு போடலன்னு நினைக்கிறேன். ஓமன் என்ன பண்ணப்போகுது, FIH ஹாக்கிஸ் 5S வேர்ல்டு கப் 2024. ஹாக்கி எவ்வளோ பேர் விளாடுவாங்க, ஆனால் இந்த ஹாக்கி 5 பேர் தான் விளாடுவாங்க, 4 பிளேயர்ஸ் ஒரு கோல் கீப்பர். ஸோ இது வந்து ப்ராக்டிஸ் பர்பஸ்க்காக ஆரம்பிக்கப்பட்டது, நாளடைவில் இதோடைய வரவேற்பு அதிகமாக இருந்ததுனால இதையே நம்ம ஏன் டோர்னமெண்ட்டாக நடத்தக்கூடாது. இந்த டீனேஜர்ஸ் அதாவது அண்டர் 19 யூத் ஒலிம்பிக், சாரி யூத் கேம்ஸாக இது பார்க்கப்பட்டது, அதுக்காக அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறதாக இருந்தது. அப்புறம் நல்லா போனதுனால அது இப்போ வேர்ல்டு கப் வரைக்கும் வந்து நிற்கிது. ஓமன் தான் அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறாங்க, இனாக்ரேட் பண்ண போகிறாங்க 2024 நடக்க போகுது. பஞ்சாப் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பயங்கர ஒரு டிராஸ்டிக் சேஞ்சை கொடுக்குறாங்க. என்னென்னா, போன முறை ரேங்கிங்கில் இண்டெக்ஸ் ரேங்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் வந்து 13th இடத்துல இருந்தது. ஓகே, அந்த ரேங்க் வரிசையில் டெல்லிலாம் முதலிடத்துல இருந்தது. இப்போ என்னடானா, அப்படியே புரட்டி போட்டு பஞ்சாப் ஃபஸ்ட்டு வந்துடுச்சு, நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துருக்குறாங்க. இது காரணம் வந்து நம்மளுடைய ஆம் ஆத்மி பார்ட்டி என்ன பிரச்சாரங்கள் என்ன சொன்னாங்கன்னா, டெல்லியை பாருங்கள், நாங்கள் ஸ்கூல்ஸ்லாம் எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறோம், இங்கே வந்து அந்த மாதிரி பள்ளி எல்லாம் இல்லை, நாங்கள் ஆட்சிக்கு வந்து அதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பரப்புரை பண்ணதுனால காங்கிரஸ் என்ன பண்ணியிருக்காங்க, சிறப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி பஞ்சாபுடைய சீஃப் மினிஸ்டர் அமரேந்தர் சிங் நிறைய விஷயங்களை பண்ணி டாப் பர்ஃபார்மன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. 2nd இடத்துல சண்டிகர், 3rd இடத்துல தமிழ்நாடு இருக்குது, பெரிய விஷயம். அசாம் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குது, அவங்களுடைய 6th நேஷனல் பார்க் வந்து ரைமோனா ரிசர்வ், அதை வந்து நேஷனல் பார்க்காக அறிவிச்சிருக்கிறாங்க, 7th கூட அறிவிச்சிட்டாங்க. எனிவே அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அருணாச்சல் பிரதேஷ் வாட்டர் பியூரியல் பேக்ஸ் பெஸ்ட் ஃபிலிம் நேஷனல் அவார்டு. நேஷனல் அவார்டு தான் கொடுத்துட்டாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது என்விரான்மெண்டலுக்கான ஒரு நேஷனல் அவார்டு. இது எப்பயுமே வந்து என்விரான்மெண்டல் டே அன்னைக்கு தான் கொடுப்பாங்க. சுற்றுச்சூழலை பற்றி ஏதாவது எடுக்கப்பட்ட படம், எந்த படம் சிறந்த படம்ன்றத என்விரான்மெண்டல் டே அன்னைக்கு அறிவிப்பாங்க. அந்த மாதிரி இந்த படம் வாட்டர் பியூரியல் அப்படின்னு அருணாச்சல் பிரதேஷில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரைபல் பீப்புளை பற்றின ஒரு கதை. அங்கே யாராவது உயிரிழந்துட்டாங்கன்னா அவங்களுடைய உடலை வந்து 140 பாகங்களாக வெட்டி ஆறில் போட்டுருவாங்களாம். காரணம், அங்கே இருக்கக்கூடிய மீன்கள் அதை சாப்பிடுமா, இது எரிச்சா என்விரான்மெண்டல் பொல்யூஷன் இல்லையா. ஆனால் இந்த மாதிரி வெட்டி போடுவதன் மூலமாக ஒரு ஆர்கான் மீன் வளருது, அட் த சேம் டைம் அது என்விரான்மெண்டல் எந்தளவுக்கும் பெரிய பாதிப்பு இல்லை இல்லையா. ஸோ அந்த ஒரு கதையை, ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டோரி தான், அதற்காக விருது கொடுத்துருக்காங்க. வேர்ல்டு பிரைன் டியூமர் டே 8. ஓகே, ஸோ பிரைன் டியூமர் இது வந்து ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு டச்சே ஹென்ஸ் மேல்ஃபை, அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட்டு 2000 வந்து அப்சர்வ் பண்ணாங்க. ஓகே, இந்த பிரெயின் கேன்சர்னால் என்ன, அதற்கான அவேர்னஸ், அது வராமல் தடுக்கிறது எப்படி, சிம்டம்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு தினம் அனுசரிக்கிறாங்க, அது ஜூன் 8.
அசாம் லிட்டரேட் பத்மஸ்ரீ விருது வாங்கின டாக்டர் லக்ஷ்மி நந்திர போரா பாஸ்டவே. இவர் தான் ஆந்திரா யூனிவர்சிட்டிலேருந்து முதல் முறையாக டாக்டர் பட்டம் பெற்ற பர்சன். மெட்டரலஜி டிபார்ட்மெண்ட்காக வாங்கியிருக்காரு, நிறைய விருதுகள் வாங்கியிருக்கிறாரு, அவர் இன்னைக்கு உயிரோடு இல்லை. செர்ஜியோ பெரஸ் அசர்பைஜான் கிராண்ட் பிரிக்ஸினுடைய எஃபன் அசர்பைஜான் கிராண்ட் பிரிக்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய லெவிஸ் ஹாமில்டன் செவன்த் லேப்பில் டயர் வெடிச்சிருச்சு. நம்மளுடைய மேக்ஸ் வெர்ஸ்டப்பன் ஃபர்ஸ்ட் செகண்ட் லேப்லேயே வந்து அவரோட கார் கிராஷ் ஆயிடுச்சு. அதனால் ஒரு புது நபர் ஜெயிச்சிருக்கிறார், செர்ஜியோ பெரஸ். வீரேந்திர நனாவதி ஃபர்ஸ்ட் இந்தியன் டு எலெக்ட் அஸ் மெம்பர் ஆஃப் ஃபினா பியூரோ. இது வந்து ஒரு ஸ்விம்மிங் ஃபெடரேஷன் ஓகே அப்படின்னு வச்சுக்கோங்க. அதில் வீரேந்திர நனாவதியை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அலோக் குமார் நியூ சீஃப் செக்ரட்டரி ஆஃப் திரிபுரா. இதெல்லாம் இன்றைக்கி பார்த்து நியூஸ், அதனால் நம்ம நேற்று பார்த்து நியூஸ் அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கும். அலோக் குமார் வந்து சீஃப் செக்ரட்டரி ஆஃப் திரிபுராவாக பொறுப்பெடுத்துக்கிறாரு. அங்கேருந்து மனோஜ்குமார் எங்கே பண்ணுறாரு, நியூ டெல்லிக்கு வர்றாரு. ஆர்பிஐ வந்து சிஎஸ் கோஷினுடைய எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் பந்தன் பேங்க் அதை வந்து ரீஅப்பாயிண்ட் பண்ணுறதுக்கான அப்ரூவலை ஆர்பிஐ கொடுத்துருச்சு. எல் செலவடவ் அப்படின்ற நாடு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிட்காயினை லீகலாக அக்செப்ட் பண்ண முதல் நாடாக ஆயிருக்காங்க. இதன் மூலிமா அவங்களோட ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன், இன்வெஸ்ட்மெண்ட், டூரிசம், இனோவேஷன், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கான ஒரு முயற்சியாக தான் இதை பார்க்குறாங்க. ஹரியானா என்ன பண்ணியிருக்குன்னா, மரத்துக்கே பென்ஷன் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. 75 வருஷத்துக்கு மேலே இந்த உலகத்திற்கும் இந்த சமூகத்திற்கும் இந்த சுற்றுச்சூழலுக்கும் சேவை செய்த அந்த மரத்துக்கு கௌரவிக்கும் விதமாக வருடத்திற்கு 2500 ரூபாய் அந்த மரத்துக்கு காசு கொடுக்க முடியாதுன்றதுனால அந்த மரத்தை பராமரிக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்ன தான் நீங்கள் ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்ஸ் கொடுங்க, ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் வைங்க, இதெல்லாம் விட பெஸ்ட்டு மரம் நடுறது தான். ஸோ நாங்கள் மரத்தை நடப்போகிறோம் அப்படின்னு சொல்லி பிரான் என்ன சொல்கிறாங்க, ஒரு ஆக்சி வான் அப்படின்னு சொல்லி, வான்னா வனம், வேன்னா வேன் இல்லை வேன் அப்படின்னா வனம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு காடை வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க. ஆக்சிவானியம் அந்த மரங்கள் முழுக்க முழுக்க ஆக்சிஜன் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மரங்கள் நட போகிறாங்க. 800,000 பஞ்சாயத்துக்கு சொந்தமான 800,000 ஏக்கர் பஞ்சாயத்து சொந்தமான நிலத்தில் 10% எடுத்து அதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்சிவான் ரெடி பண்ண போகிற சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு விஷயம். யூரன் ஏஎம்சி அப்பாயின்ட் சஞ்சய் பெம்பல்கர் ஈக்விட்டி ஃபண்ட் மேனேஜர். உங்களுக்குமே தெரியும் டெண்டுல்கர் இந்தியாவோட மிகப்பெரிய அசட்டு. இந்தியா பேங்க் டைஸ் அப் வித் வெல்த் டெக் கம்பெனி ஃபிஸ்டம். ஸோ இந்தியன் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 7th லார்ஜஸ்ட் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் இன் இந்தியா. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் 6,000 பிரான்ச்சஸ் இருக்குது, 8 கோடிக்கு மேலே கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. இவங்க கூட ஒரு வெல்த் டெக் கம்பெனி விஸ்டம் வந்து என்ன பண்ணிக்குது, டைஅப் வச்சிருக்குது அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து சேல் பண்ணுறதுக்கு. கரிக்ஸ் மொபைல் இந்த டான்லா பிளாட்ஃபார்ம் ஹைதராபாத் பேஸ் பண்ண ஒரு கம்யூனிகேஷன் கம்பெனி, அந்த கம்பெனியுடைய ஒரு சப்சிடரி தான் இந்த கரிக்ஸ் மொபைல். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆக்சிஸ் பேங்க்கு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த முடிவு எப்போ வந்துச்சுன்னா, இந்த டான்லா பிளாட்ஃபார்ம் சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து அவங்களுடைய ஷேர் வேல்யூ வந்து 2.39% உயர்ந்து இன்றைக்கி அவங்களோட ஷேர் வேல்யூ 840 ரூபாய் இருக்குது ஒரு ஷேரோட விலை. அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணுன்றதுக்காக ஆக்சிஸ் பேங்க்கோட டைப் பண்ணி இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் சொல்யூஷன் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. எக்ஸ் மங்கோலியன் பிரைம் மினிஸ்டர் குரல்கல் வின் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன். பிரைம் மினிஸ்டர்லேருந்து பதவி விளங்கி பிரசிடென்ட் ஆகிட்டார். மக்கள் போராட்டத்தினால பதவி விளங்கினார், ஏவோ பிரசிடென்ட் ஆகிட்டார். அதுவும் ஏகோபித்த வரவேற்பை, அவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அவருக்கு. செகல் கொகெல்லா மேகா நியூ பிஎம் ஆஃப் மாலி. மாலியில் செம்ம பேர் பிரச்சனை போயிட்டுருக்கு, உங்களுக்கே தெரியும். இந்த கூப்புன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி புரட்சி மாதிரி நடக்கிறது, இந்த மிலிட்டரி ஃபோர்ஸை வச்சு நாட்டை வந்து கையகப்படுத்த முயற்சி. ஸோ அந்தமாதிரி நடந்துட்டுருக்கு. இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் ப்ரெஷர் வந்தோடனே சோகல் கோக்லா அப்படின்றவரை பிரைம் மினிஸ்டராக போட்டு இனிமேலாம் சரியாக நடக்கும் அப்படின்ற மாதிரி அஸ்மித் கோயிட்டா சொல்லியிருக்கார். அவர் தான் பிரசிடென்ட்டு. சோலார் பவர்டு பிட்காயின் எலான் முஸ்க் சொல்லியிருந்தார் இல்லையா, பிட்காயின் வந்து யூஸ் பண்ணி எங்களோட ப்ராடக்ட்ஸ் எங்களோட ஷேர்ஸ் அதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உடனே பெரிய அளவில் ஒரு வரவேற்பு கிடச்சிது. அதற்கு பிறகு அவரே சொல்லிட்டார், இந்த பிட்காயின்ஸை வச்சுருக்கிறது மூலமாக நம்மளுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படுது, அதெல்லாம் வீணாக போகுது அப்படின்னு சொன்ன, அதனால் அது வந்து நம்ம அப்படின்னு ஒரு மாதிரி சொன்ன உடனே, சரி அப்போது என்ன உங்களுக்கு ரினியூவபிள் ரிசோர்ஸில் சோலார் மூலமாக அந்த பிட்காயின் மைன் பண்ணுற ஃபெசிலிட்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க யூஎஸில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அடுத்து கோவிட் 19 விடோஸ் என்ன சமாசா, எல்லா மாநிலங்களும் கோவிடினால் உயிரிழந்த பெற்றோர்களுடைய குழந்தைகளுக்கு வந்து காசு கொடுக்குறாங்க. ஆனால் கோவிட்னால் தனது கணவரை இழந்த மனைவிகளுக்கு வந்து 2.5 லட்சம் கொடுக்குறாங்க அசாம் மாநிலம். உருணடாய் ஸ்கீம் மூலயமா அது கிடைக்கும். ராஜஸ்தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கோச்சிங் ஸ்கீம் ஃபார் அண்டர் ப்ரிவிலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் எந்த ஒரு காரணத்துக்காகவும் அவங்களோட படிப்பில் வந்து பின்தங்கிடக்கூடாது, எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய கல்வி அவங்களுக்கும் கிடைக்கணும். ஸோ அதனால் நிறைய ஸ்கீம் எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க. அண்டு இது வந்து எல்லா பீப்புளுக்குமே, எஸ்சி எஸ்டி ஓபிசி அண்ட் ஈவன் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு கூட 8 லேக் லெஸ் தென் பெர் ஆனம் சேலரியாக இருந்ததுன்னா அவங்களுக்கு கூட இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து இந்த கோச்சிங் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க, யூபிஎஸ்சிக்கெலாம் அந்தமாரி நிறைய ரீஎம்பர்ஸ் பண்ணிக்கலாம், நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. பஞ்சாபிக்கும் ஃபர்ஸ்ட் எய்டு ரோல் அவுட் என்எஃப்சி பேஸ்ட் இஐடிஸ்.
என்னதான் இந்த கொரோனாவில் வந்து எல்லாருக்கும் லீவ் விட்டாலும் லாக்டவுன் போட்டாலும் சில அலுவலகங்கள் இயங்கிட்டு தான் இருக்குது. அரசு அலுவலகங்கள் அலுவலகங்கள்லேருந்து எல்லாமே அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெஜிஸ்டர் புக்கில் தான் கையெழுத்து போடுற வழக்கம் உண்டு. அதில் நிறைய பேர் அதே இடத்துலேயே கையெழுத்து போடுறாங்க. அதனால் கொரோனா தொற்று பரவுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இது ஏன் நம்ம டிஜிட்டலாக எலக்ட்ரானிக் ஐடி கார்டு மூலமாக பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சு பஞ்சாபில் அதை பண்ணியிருக்காங்க. வேயான் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிமோட் வில்லேஜ். அந்த வில்லேஜ் தான் இந்தியாவிலேயே முதல் வில்லேஜ் 100% அடல்ட் பாப்புலேஷனுக்கு வேக்சினேட் செய்யப்பட்டது. அதாவது அந்த அந்த ஊருக்கு போகணுனாலே 18 கிலோமீட்டர் நடந்து தான் போகணும். ஏன்னா எந்த ஒரு போக்குவரத்து வசதியுமே இல்லை. ஏன்னா மலை காடு அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு இது. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து எல்லாருக்கும் வேக்சினேட் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு விஷயம். ஓகே, வேர்ட் ஆஃப் த டே ப்ரெசிபிடேட் அப்படின்னா குயிக் அண்ட் ஹரி, அவசரமான. நீங்கள் நான் எப்படி செஷனை ப்ரெசிபிடேட் பண்ணிட்டேனா இல்லையா அப்படின்றத நீங்கள் சொல்லணும். சென்டென்ஸ் இன் எனி சிச்சுவேஷன், டோன்ட் டேக் எனி ப்ரெசிபிடேட் டெசிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோட் ஆஃப் த டே என்ன அப்படின்னு பார்க்கலாம். மெனி ஆஃப் லைஃப்ஸ் ஃபெயிலியர்ஸ் ஆர் பீப்புள் ஹூ டிட் நாட் ரியலைஸ் ஹவு க்ளோஸ் தேவர் டு சக்ஸஸ் வென் தே கேவ் அப். அதாவது இது வந்து ஒரு நல்ல ஒரு கோட், தாமஸ் ஆல்வா எடிசனே சொல்லியிருக்கிறாரு. எவ்வளோ கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய தோல்விகளை நம்ம பார்த்துருப்போம். அந்த தோல்விகளில் இருந்து நம்ம நிறைய என்ன கற்றுக்கணும்னா, வெற்றிக்கு இன்னும் எவ்வளோ அருகாமையில் நம்ம இருக்கிறோம். சார், இன்னும் ஒரு மார்க் இல்லை, இன்னும் ஒரு படி இல்லை, இன்னும் ஒரு செகண்டு வேகமாக போயிருந்தா அப்படின்ற மாதிரி வெற்றிக்கு நம்ம எவ்வளோ கிட்டத்தில் நெருங்கியிருக்கிறோம் அப்படின்றத யோசித்து பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக அடுத்த முறை என்ன பண்ண ஆரம்பிப்போம், அந்த வெற்றிக்கான முயற்சியில் ஈடுபடுவோம். அதை பற்றி யோசிக்காதவங்க தான் என்ன பண்ணிடுறாங்க, இது நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு கிவ் அப் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெற்றிக்கு எவ்வளோ அருகாமையில் சென்றிருக்கிறீங்கன்றதை யோசிங்க. அப்போ தான் எல்லா ஃபெயிலியர்லேருந்தும் மீண்டு வர முடியும். அதுதான் இன்றைக்கான கோட். ஸோ இன்றைக்கி மறக்காமல் 7 PM ஸ்பெஷல் செஷனுக்கு வந்துருங்க. அதுக்கான லிங்க் கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த டிஸ்கஷன் செஷனை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் ஆஸ் யூஷுவல் ஸ்பெஷல் செஷன் வந்து தாறுமாறாக இருக்க போகுது. நல்லா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் பிரிஸ்காக வந்துடுறேன். அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி 6 மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைவ் இருக்குது. மீ அண்ட் ஜாக்சன் சார் இஸ் கோயிங் டு பி ஆன் லைவ் ஆஃப்டர் அ லாங் டைம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் நிறைய டவுட் கிளாரிஃபை பண்ணலாம் அண்ட் நிறைய ஐடியாஸ் கொடுக்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் பிளான் பண்ணிருந்தோம், அமையல. ஸோ அப்புறம் இன்னைக்கு பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. ஸோ மறக்காமல் வந்துருங்க. ஸோ வில் சீ யூ ஆல் தேர். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். வில் சீ யூ ஆல் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் நரேஷ் குமார். வீடியோ இருந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இதே மாதிரி நல்லபடியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நரேஷ்குமார்.